ஹலோ. இப்ப உடனே கிளம்பி சேலத்துக்கு போறேன். திடீர்னு எப்படி போறது? எப்பவும் முன்னாடியே ப்ரோக்ராம் போட்டு போறது தானே வழக்கம். வழக்கத்தை மாத்து. 10 மணிக்கு சட்டசபைக்கு போகணுமே. 10 மணிக்கு தானே சட்டசபை போகணும். இப்ப 4 மணி. நீ குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், 4:30. நீ இங்கிருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்பினா 5:30 சேலம் போய் சேர்ந்தலாம். அங்க வழக்கம் போல அரசு கார்கள் உனக்கு தயாரா இருக்கும். எப்படி பார்த்தாலும் மாவட்டம் பூரா சுத்தி பார்க்க 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் சென்னைக்கு வந்து சேர்றதுக்கு 9 மணி ஆகும். அதனால 10 மணிக்கு பழிச்சு நீங்க சட்டசபைக்கு போயிடலாம். ஹலோ ஒரு மருந்து மாத்திரை கொடுக்க கூட நாதி இல்ல. இப்ப என்ன தம்பி விழுந்து விழுந்து கவனிக்கிறீ? ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சிஎம் சேலத்துக்கு திடீர்னு வந்துட்டாரு. எங்க வருவாரு எப்ப வருவாரு தெரியாம அவன் கரெக்டா வேலைய பாத்துறாங்க. சங்கதி, சிஎம் இப்படி எல்லா ஊருக்கு திடீர் திடீர்னு அனௌன்ஸ் போனாருன்னா அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. இதுக்குதான் சார் நான் அப்பவே வேணாம் வேணாம்னு சொன்னேன். கண்டுபிடிப்புக்காக கொஞ்சம் கல்ல கொட்டி வச்சு கண்டுபிடிப்பு பைப் சொல்லி வச்சுட்டோம்னா தப்பிச்சுக்கலாம்னு சொன்னேன். கேட்டீங்க, முழுசா முடிஞ்சிட்டு இப்படி முக்காடு போட்டு நிக்க வச்சிருக்கீங்க. காசு வாங்குறது பல்லடிச்சு வாங்கிட்டு வந்தீங்க. அடுத்து வேலை பாப்பியா சார போட்டு நோண்டிட்டு கிடக்குறேன். கலனை நம்பினால புலன் நம்ப கூடாது. பேச்சு மேலேறி கொண்டாடி அடிக்கிறவனுக்கு இப்படித்தான் இருக்கு பேச்சு. செருப்பால் அடிப்பேன் தெரியுமா? வேலையை பாரு பேச்ச பாருங்கயா. முதல்ல தப்பிக்கிற வழியை பாப்பையா. உங்க பிரச்சனை எல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்கோங்க. காட்டுக்குள்ள வரமாட்டாரு, சிட்டிக்குள்ளேயே சுத்திட்டு போயிடுவாரு. இங்க பாலம் கட்டியா? இவ்வளவு பள்ளமா இருக்கு, பாலம் கட்டிருக்கணுமே. சார் மன்னிச்சிருங்க சார், ஏற்கனவே இந்த இடத்துல பாலம் கட்டிட்டதா கணக்கு அமைச்சிட்ட சார். எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி ஆட்டு நடப்பெல்லாம் புயல் வேகத்துல மாறிக்கிட்டு இருக்கு. ஏய், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல புதுசா சிஎம் திடீர்னு விசிட் வந்தாருல, 1 மணி நேரத்துல அவன் ஏரியாவில கிளீன் பண்ணாங்க கேள்விப்பட்டியா? ஆச்சரியமா இருக்குன்னு, 1 மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்கன்னா இதே மாதிரிதானே எல்லா ஊர்லயும் ஆளுந்திருப்பாங்க. அப்ப 1 மணி நேரத்துல தமிழ்நாடு சுத்தமாட்ட போல இருக்கு. அது மட்டும் இல்ல, புதுசா சட்டம்லாம் போட்டுக்காருப்பா. எப்படின்னு? இப்ப ஒரு ஏரியால வேலை வைக்கிற ஆபீசர் ஒழுங்கா வேலை செய்யணும்னு வச்சுக்க, அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் 1000 பேர் கேள்வி போட்டு மனு கொடுத்து இந்த ஆபீசர் இங்க வேணாம்னு சொன்னா ஸ்பாட்ல சஸ்பெண்ட் தானா? அதே மாதிரி இந்த ஒழுங்கா வேலை செய்யற ஆபீசர் இருக்காங்கல்ல, அதுல கட்சிக்காரங்க வீரமணி பழிவாங்க 12 வயது தெரியுமா? அப்ப அந்த ஏரியா மக்கள் 5000 பேர் கையெழுத்து போட்டு மனு கொடுத்து அந்த ஆபீசர் எங்களுக்கு வேணும்னா அவர் அங்கேயே வேலை செய்யலாமா? இதையெல்லாம் அறியாத மனுஷன் தெரியாத மனுஷன் அறிவிட்ட சொல்லு. இப்ப அடிச்சா பரிசியம் செவல் அடிச்ச மாதிரி அவருக்கு நாம எல்லாம் கோயில் கட்டி போன மாசம் ஊரே திரண்டு வந்து பாலத்துல பாலம் கட்டு சொன்னப்போ என் குள்ள அதிகாரி என்ன சொன்ன? தண்ணியை தாண்டி போக மாட்டீங்களான்னு எவ்வளவு நல்லா சொன்ன. இன்னும் மஸ்துக்கு இங்க வந்து தலை குளிஞ்சு நிக்கிற. பாலமே கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்திட்டு சேர்க்க வந்த எங்களையும் கேவலமா பேசிட்டு நீங்க பெரிய மனசு பண்ணி இது வரைக்கும் நாங்க செஞ்ச தவறு எல்லாம் மன்னிச்சு
கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நாங்க யாரும் கையெழுத்து போட மாட்டோம். கிளம்புங்க, போங்க, நிக்காதீங்க. நம்ம எல்லாம் இழுச்சு வாங்கி நினைச்சு வந்துட்டானுங்க. ஏன் ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு நாளா பிறந்த சர்டிபிகேட்ல இருந்து இறந்த சர்டிபிகேட் வரைக்கும் இந்த சர்டிபிகேட்டுக்காக எத்தனை அரசு அதிகாரிகள் கிட்ட நாம கைகட்டி கையேந்தி காத்து கடந்திருக்கோம். எந்த ஒரு அரசு அதிகாரியாவது கையெழுத்து போட மாட்டோம்னு உங்களை மாதிரி வீம்பா இருந்திருக்காங்களா? பணம் வாங்கிக்கிட்டு போட்டு கொடுக்கலையா? இப்ப நாம கேட்டா மட்டும் இல்ல என்ன சொல்ல போறாங்க? மாப்பிள கொக்கிய குறவில ஓடுறாண்டா. எங்களுக்கு ஒன்னும் அதிகமா ஒன்னும் வேண்டாங்க. ஒரு கையெழுத்துக்கு ஒரு 1000 ரூபாயாவது போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி போற மாப்பிள என்னங்க நான் சொல்றது? ஒரு ஆளுக்கு 1000னா எங்க ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ரூபாய் ஆகுமே. எங்களால எப்படி சார் முடியும்? ஏன் சார் முடியாது? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க, 10வதுக்கு திம்பளம் வேற வாங்குறீங்க. உங்களாலேயே எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே. கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுற நாங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம்? அத பத்தி இவங்களுக்கு என்ன கவலை சார்? கையெழுத்தெல்லாம் போட முடியாது. நீங்க கிளம்புங்க சார், கிளம்புங்க, போங்க சார. ஹலோ, இப்ப உடனே கிளம்பி சேலத்துக்கு போறேன். திடீர்னு எப்படி போறது? எப்பவும் முன்னாடியே ப்ரோக்ராம் போட்டு போறது தானே வழக்கம். வழக்கத்தை மாத்து. 10 மணிக்கு சட்டசபைக்கு போகணுமே. 10 மணிக்கு தானே சட்டசபை போகணும்? இப்ப 4 மணி. நீ குளிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம், 4:30. நீ இங்கிருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்பினா 5:30 சேலம் போய் சேர்ந்தலாம். அங்க வழக்கம் போல அரசு கார்கள் உனக்கு தயாரா இருக்கும். எப்படி பார்த்தாலும் மாவட்டம் பூரா சுத்தி பார்க்க 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் சென்னைக்கு வந்து சேர்றதுக்கு 9 மணி ஆகும். அதனால 10 மணிக்கு பழிச்சு நீங்க சட்டசபைக்கு போயிடலாம். போய் ஹலோ முருகேசா, நான் சின்னதாய் பேசுறேன். பேச. ஆனா சிஎம் மாவட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்காராமா? ஆனா என்னைய சொல்ற, கோழிக்கூரை நடுத்த ரவுஸ் விட்டு இருக்க. ஆமா, நீ எங்க இருக்கிற? ஆனா கடவுளை இதெல்லாம் புது வம்பா இருக்கு. ஒரு மருந்து மாத்திரை கொடுக்க கூட நாதி இல்ல. இப்ப என்ன தம்பி விழுந்து விழுந்து கவனிக்கிறீ? ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சிஎம் சேலத்துக்கு திடீர்னு வந்துட்டாரு. எங்க வருவாரு எப்ப வருவாரு தெரியாம அவ கரெக்டா வேலையை பாக்குறாங்க. சிஎம் இப்படி எல்லா ஊருக்கு திடீர் திடீர்னு அனௌன்ஸ் போனார்னா அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. இதுக்குதான் சார் நான் அப்பவே வேணாம் வேணாம் சொன்னேன். கண்டுபிடிப்புக்காக கொஞ்சம் கல்ல கொட்டி வச்சு கண்டு பைப் சொருகி வச்சுட்டோம்னா தப்பிச்சுக்கலாம்னு சொன்னேன். கேட்டீங்க, முழுசா முடிஞ்சிட்டு இப்படி முக்காடு போட்டு நிக்க வச்சிருக்கீங்க. காசு வாங்கணும், பல்லடிச்சு வாங்கிட்டு வந்தீங்கல்ல. அடுத்து வேலை பாப்பியா, சார போட்டு நோண்டிட்டு கிடக்குறேன். கலனு நம்பினாலும் புலன் நம்ப கூடாது. பேச்சு மேல ஏறி கொண்டாடி அடிக்கிறவனுக்கு இப்படித்தான் இருக்கு பேச்சு. செருப்பால் அடிப்பேன் தெரியுமா? வேலையை பாரு, வந்து பேச்ச பாருங்கயா. முதல்ல தப்பிக்கிற வழியை பாப்பையா, உங்க பிரச்சனை எல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்கோங்க. யோ, சீக்கிரம் பண்ணுங்க சார். காட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டாரு, சிட்டிக்குள்ளேயே சுத்திட்டு போயிடுவாரு. இங்க பாலம் கட்டியா? இவ்வளவு பள்ளமா இருக்கு, பாலம் கட்டிருக்கணுமே சார். அனுப்பிச்சிருங்க சார். ஏற்கனவே இந்த இடத்துல பாலம் கட்டிட்டதா கணக்கு அமைச்சிட்டேன் சார்.
எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி. நாட்டு நடப்பெல்லாம் புயல் வேகத்துல மாறிக்கிட்டு இருக்கு. ஏய், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல புதுசா சிஎம் திடீர்னு விசிட் வந்தாருல, ஒரு மணி நேரத்துல அவன் ஏரியாவெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க, நான் கேள்விப்பட்டியா? ஆச்சரியமா இருக்கு. ஒரே மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்கன்னா இதே மாதிரிதான எல்லா ஊர்லயும் ஆளந்திருப்பாங்க. அப்ப ஒரு மணி நேரத்துல தமிழ்நாடு சுத்தமாட்ட போல இருக்கு. அது மட்டும் இல்ல, புதுசா சட்டம் எல்லாம் போட்டுக்காருப்பா. எப்படின்னு இப்ப ஒரு ஏரியால வேலை வைக்கிற ஆபீசர் ஒழுங்கா வேலை செய்யணும் வச்சுக்க, அந்த ஏரியா சேர்ந்த மக்கள் 5000 பேர் கையெழுத்து போட்டு மனு கொடுத்து இந்த ஆபீசர் இங்க வேணாம்னு சொன்னா ஸ்பாட்லயே சஸ்பெண்ட் தானா? அதே மாதிரி இந்த ஒழுங்கா வேலை செய்யற ஆபீசர் இருக்காங்கல்ல, அதுல கட்சிக்காரங்க வீரமணி பழி வாங்க 12 தெரியுமா? அப்ப அந்த ஏரியா மக்கள் 5000 பேர் கையெழுத்து போட்டு மனு கொடுத்து அந்த ஆபீசர் எங்களுக்கு வேணும்னா அவங்க அங்கேயே வேலை செய்யலாமா? இதெல்லாம் அறியாத மனுஷன் தெரியாத மனுஷன் போய் சொல்லு. இப்ப அடிச்சா பரிசியம் செவல் அடிச்ச மாதிரி அவருக்கு நாம எல்லாம் கோயில் கட்டி போன மாசம் ஊரே திரண்டு வந்து பாலத்துல பாலம் கட்டு சொன்னப்போ என் குழு அதிகாரி என்ன சொன்ன? தண்ணி தாண்டி போக மாட்டேங்கிறான்னு எவ்வளவு நல்லா சொன்ன. இன்னும் மஸ்துக்கு இங்க வந்து தலை குடிஞ்சு நிக்கிற. பாலமே கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்திட்டு கேட்க வந்த எங்களையும் கேவலமா பேசிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நாங்க யாரும் கையெழுத்து போட மாட்டோம். கிளம்புங்க, போங்க, நிக்காதீங்க. நம்ம எல்லாம் இழுச்சு வாங்கி நினைச்சு வந்துட்டாங்க. ஏன் ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு நாளா பிறந்த சர்டிபிகேட்ல இருந்து இறந்த சர்டிபிகேட் வரைக்கும் இந்த சர்டிபிகேட்டுக்காக எத்தனை அரசு அதிகாரிகள் கிட்ட நாம கைகட்டி கையேந்தி காத்து கடந்திருக்கோம். எந்த ஒரு அரசு அதிகாரியாவது கையெழுத்து போட மாட்டோம்னு உங்களை மாதிரி வீம்பு அறிந்திருக்காங்களா? பணம் வாங்கிக்கிட்டு போட்டு கொடுக்கலையா? இப்ப நாம கேட்டா மட்டும் இல்ல என்ன சொல்ல போறாங்க? மாப்பிள கொக்கிய குறவில போடாண்டா. எங்களுக்கு ஒன்னும் அதிகமா ஒண்ணும் வேண்டாங்க. ஒரு கையெழுத்துக்கு ஒரு 1000 ரூபாயாவது போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி போறா மாப்பிள. என்னங்க நான் சொல்றது? ஒரு ஆளுக்கு 1000னா எங்க ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ஆகுமே. எங்களால எப்படி சார் முடியும்? ஏன் சார் முடியாது? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க, 10வதுக்கு திம்பளம் வேற வாங்குறீங்க. உங்களாலேயே எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே. கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுற நாங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம்? அதை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை சார்? கையெழுத்தெல்லாம் போட முடியாது. நீங்க கிளம்புங்க சார், கிளம்புங்க, போங்க சார்.